அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிடர், திருப்பூரிலிருந்து. இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் சூரியன் நேசமாக இருந்தால், அந்த நேசமாக இருக்கக்கூடிய சூரியனை ஆக்டிவேட் பண்றதுக்காக என்று என்ன பொருள் என்று பார்ப்போம். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல பிறக்கும் போதே, ஒரு ஜாதகத்துல ஐபிசி மாசத்துல பிறக்கிறவங்களுக்கெல்லாம் சூரியன் துலா ராசியில நேசமாவாது. அப்ப சூரியன் அண்ணா அப்பா, இவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவரோட பவர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை தலையெடுக்க எடுக்க சூரியன் வந்து அப்படியே நேசமா இருக்கிறதுனால அப்பாவுடைய எல்லா பவரும் அப்படி குறைய ஆரம்பிச்சு. அதை ஏதாவது ஒரு வழியில நம்ம சரி பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன ஒரு பொருள் என்று கேட்டா, அதிகமா அணையாத ஜோதி, அணையாத விளக்கு, ரொம்ப வருஷமா எரியக்கூடிய இடம் அந்த சூரியன் என்பது நெருப்பு. அணையாத ஜோதி எதுன்னு கேட்டீங்கன்னா, வடலூர்ல வள்ளலாருடைய கோயில். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி, அருட்பெருஞ்சோதி. அப்ப அது அருட்பெருஞ்சோதியாவே எரிஞ்சுட்டுக்கறனால அந்த இடத்துல அவரு பத்த வச்ச அடுப்பும், அவரு பத்த வச்ச விளக்கும் இன்னைக்கு வரைக்கும் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை மக்கள் போனாலும் உணவு சாப்பாடு எல்லாமே வயிறார சாப்பிட்டு வர்ற மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல என்ன ஒரு ஆதிக்கம் அதிகம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகானுடைய கோயில் அது. அந்த கோயில்ல ஜோதிதான் கடவுள். அதனால அந்த சூரியனுடைய அதிகமான பவர் அந்த இடத்துல இருக்குது. அந்த பூமியை சுத்தி ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது. அதனால அந்த ஆலயத்துல போய் அந்த ஜோதியை பார்த்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு 30 நிமிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய துதி பாட்டுகள் ஏதாவது சொல்லிட்டு அந்த ஆலயத்திலேயே அவர் கோயில் வடிவத்துல ஒரு விளக்கு வாங்கி நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்களும் விளக்கேத்தி வச்சு அற்பரஞ்சோதியுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு 48 நாள் விளக்கேத்திட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சூரியன் நேசமா இருக்கிறது தானாவே அது வந்து உச்ச நிலைக்கு போற அளவுக்கு அது ஆக்டிவேட் ஆகி ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். இதுக்கு எளிய பரிகாரம், அது ஒரே பரிகாரம் தான். அது காலையில இதை செய்யணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து, ராசி கட்டம் நவம்ச கட்டத்தை எடுத்து சூரிய ஒளியில ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். நம்மளுக்கு சூரிய ஒளி பட்டாலே நம்மளுடைய உடம்பு இவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு உயிரோட்டம் இருப்பதனால அதை எடுத்து ஒரு மொட்டை மாடியில கொண்டுட்டு போய் சூரிய பகவான் கிட்ட காமிச்சு, சூரிய பகவானே உலகத்துக்கே நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க பார்த்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்கள் நிவர்த்தி ஆகி எனக்கு இந்த ஒளிப்பட்டு உங்களுடைய மாதிரி நான் பிரகாசமா வாழணும்னு சொல்லி, நோய் இல்லாம நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி 48 நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணி இந்த ஜாதகத்தை சூரிய ஒளியில காமிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, அதற்கு மேல உங்களுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பொக்கிசமா நீங்க வாழ்ந்துருவீங்க. இதை தாராளமா நீங்க செஞ்சுட்டு வாங்க. வடலூர்ல இருக்கக்கூடிய வள்ளலாருடைய ஆலயத்துல அற்புதமான ஒரு சிறப்பும், அற்புதமான எளிய பரிகாரம் அங்கதான் இருக்குது. நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. அடுத்த பதவியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுபம் மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிடர், திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம்.